வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் கிறிஸ்டியன் அப்பாலஜியாக்கு உங்களை வரவேற்கிறோம். கிறிஸ்டியன் அப்பாலஜியா என்னது அது அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். 1 பேதுரு 3:15 உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். நம்மளுடைய நம்பிக்கையை குறித்து நம்மளிடத்துல ஒரு சில கேள்விகள் கேட்கும் பொழுது ஒரு சில நேரம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திகைக்கிறது உண்டு. ஆனா நம்ம வேதத்துல வாசிக்கிறபடி நம்மளுடைய நம்பிக்கையை குறித்து ஒருத்தங்க நம்ம இடத்துல கேள்வி கேட்கும் போது எல்லா சாந்தத்தோடும் நம்ம பொறுமையோட அவங்களுக்கு நம்ம உத்தரவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 4:14-15 நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கேதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நான் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். நம்ம ஒரு சில வேளையில் நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்கும் போது இல்லைன்னா நமக்கே உள்ள அந்த கேள்விகள் எல்லாம் நான் ஏன் இதை செய்யறேன்னு எனக்கு தெரியல, இன்னொரு செய்தியை கேட்கும் போது இன்னொரு வசனத்தின் வியாக்கியானத்தை கேட்கும் போது நம்மளே குழம்பி நிற்கிற நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு சில நேரம் வந்திருக்கும். ஆனா எல்லா வித அன்போடு கூட சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளரணும்னா சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் இல்லையா? சோ இன்றைக்கு இந்த கிறிஸ்டியன் அப்பாலஜியா எபிசோட் 3 மூலமாக இன்னும் சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள நம்ம ஏன் இதை செய்யறோம், நம்ம நம்பிக்கைக்கான அர்த்தம் என்ன, அதற்கான விளக்கம் என்ன, நம்ம என்ன பதில் சொல்லலாம் போன்ற பல காரியங்கள்ல இந்த எபிசோட் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 எபிசோட்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். எபிசோட் 1 வேதம் உண்மைதானா, பைபிள் எப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லியிருக்க நம்ம பாக்குறோம், எதன் அடிப்படையில வேதம் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், வேதத்தை ஏன் வாசிக்கணும், அதுல என்ன பலன்கள், அநேக கேள்விகளுக்கு பதில பார்த்தோம். எபிசோட் 2 ஜெபம்னா என்ன, எப்படி ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெபிக்கலாமா, எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்குமா, அது பாகம் 1, பாகம் 2 சொல்லிட்டு எபிசோட் 2 ஜெபத்து குறித்த அநேக கேள்விகளும் அதற்கான பதில்களையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சில கேள்விகள் பொதுவாக வசனத்தை எடுத்து ஒரு சில வசனங்களை வியாக்கியானம் பண்ணும் போது அதை தவறா வியாக்கியானம் பண்றதும் தவறா புரிந்து கொள்ளுகிறதும் இப்போ இந்த கடைசி காலத்துல அதிகமா நம்ம பார்க்கிறோம். சோ வாலிப பிள்ளைகள் வசனத்தை சரியா அறிந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? இன்றைக்கும் நம்மளுக்கு இருக்கிற இந்த கேள்விகளுக்கு பதில கொடுக்க நமது போதகர் பாஸ்டர் ராபர்ட் சைமன் அவங்க நம்மளோட ஜூம்ல இணைஞ்சிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு முதிர்ந்த ஊழியர், ஒரு வேத பண்டிதர், வசனத்தை சத்தியத்தை சத்தியமா போதிக்கக்கூடிய ஒரு அருமையான தேவதாசன கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க நம்ம பார்ப்போமா? பிரேஸ் தி லார்ட் அப்பா, பிரேஸ் தி லார்ட் மா, பிரேஸ் தி லார்ட். சோ வாலிபனால் இயேசுவை கண்டே நிகழ்ச்சியில கிறிஸ்டியன் அப்பாலஜியா பார்ட் 3 எபிசோட் 3 உங்களை நாங்க அன்போடு வரவேற்கிறோம்ப்பா. சோ இந்த நாளிலையும்ப்பா ஒரு சில வேத வசனங்களை வெவ்வேறு விதமா வியாக்கியானம் பண்ணுகிறதுனால வாலிப பிள்ளைகள் ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அதுல ஒரு சில வசனங்களை ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு அதற்கான சரியான வியாக்கியானங்களை நாங்க தெரிந்து கொள்ள இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கிறோம்ப்பா. சோ முதல் வசனத்துக்கு நேரம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியுமா இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட கலந்து கொள்ள கற்றுக் கொடுத்த கிருபையினாலே அந்த வேத வசனங்களுக்கு உள்ள வியாக்கியானங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நானும் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். இந்த குழுவினருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களோடு இந்த நிகழ்ச்சிகளை பயணிக்க நான் வாஞ்சிக்கிறேன்மா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. முதலாவது வசனம் யோவான்ல நம்ம பார்க்கிறோம். யோவான் 4:19 19, 20, 21 அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இந்த வசனத்தின
பார்க்கும்போது ஒரு சிலர் நம்ம ஒரு பர்டிகுலர் இடத்துல சபைக்கு நம்ம போகணும்ட்டு இல்லை, எங்க வேணாலும் நம்ம ஏசப்பாவை தொழுது கொள்ளலாம் அப்படின்னு ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதால இந்த சபை ஐக்கியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு அன்டியூ இம்பார்ட்டன்ஸோ அப்படின்னு கூட ஒரு சிலர் குழம்பி இருக்கிறாங்க. இதற்கு நீங்க என்ன வியாக்கியானம் கொடுக்க விரும்புறீங்க அப்பா? உண்மைதான், இந்த வசனத்துல இயேசு சொன்னார், நீங்க எருசலேமில் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்றல்ல, தேவனுடைய தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் ஒரு காலம் வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். ஏன்னா யூதர்கள் எருசலேமில் தான் தொழுது கொள்ளும் இன்சிஸ்ட் பண்ணாங்க, சமாரியர்கள் அவங்க எருசலேமுக்கு போவதில்லை. ஆரம்பத்தில் பேசபாலையும் தானிலையும் அவங்க விக்கிரகங்களை உண்டாக்கி கன்றுக்குட்டிகளை வைத்து தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. யூதர்கள் அதை தவறு என்று சொன்னாங்க. ஆனால் தேவனை எருசலேமிலே தான் போய் தொழுது கொள்ள வேண்டும் என்றல்ல, எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். அமெரிக்காவிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்தின் கடைகோடி பகுதியிலும் சரி, தேவனை தொழுது கொள்ளும். ஆனால் தேவன் நமக்காக குறித்த ஒரு இடம் இருக்க வேண்டும். ரெண்டு மூன்று காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். எரேமியா 3:14-15 ஜெரேமியா Chapter 3 Verses 14 and 15 வாசிங்க. ஜெரேமியா Chapter 3 Verses 14 and 15. சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இரண்டு பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இப்ப நம்ம இங்க வாசிக்கும் போது பார்க்கிறோம், நம்ம சீர்கட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. அந்த சீர் நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போயிருக்கு. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார், அவர் பக்கமாக திருப்புகிறார். திருப்பி என்ன செய்கிறாரு, அவர் நம்மை சீயோனுக்கு சபைக்கு கொண்டு வருகிறார். பொதுவான சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அவர் சீயோனுக்கு நம்மை கொண்டு வர்றார். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேரையும் ரட்சிக்கப்பட்டு நம்ம வர்றோம். வந்தவர் என்ன சொல்றாரு, அவர் நமக்கு, நம்மை நன்றாய் அறிந்த தேவன் நமக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி மேய்ப்பர்களை கொடுக்கிறார். ஒரு ஸ்தாபனத்தை அல்ல. எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கும், காட் சார்ட் ஃபார் அ மேன், ஒரு புருஷனை தேடி. He didn't seek for an institution. He sought for an individual. ஒரு மேய்ப்பன். ஒரு இன்ஸ்டிடியூஷன் இஸ் அ நான் லிவிங் ஆர்கானிசம். எ ஷெப்பர்ட் இஸ் அ லிவிங் ஆர்கானிசம், உயிர் உள்ளவன். ஒரு மேய்ப்பன் இடத்துல கொண்டு வருகிறார். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார், அவருடைய இதயத்துக்கேற்ற ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் அவர்களை அறிவோடு புத்தியோடு, ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ சபை என்பது ஒரு போதிக்கிற இடம், நடத்தப்படுகிற இடம். பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். சபைங்கிற ரெண்டு விதமான ஊழியம், ஒன்று சுவிசேஷ ஊழியம், இன்னொன்று பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு வந்தவர்கள் சீர்பொருந்துகிற ஊழியம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு அவ மேய்ப்பர்களை வைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு போதிக்க வேண்டும், போதகர்கள். அவ யார்கிட்ட போறேன், ஒவ்வொரு வாரம் ஒரு ஸ்கூலுக்கு போகுமா, நமக்குன்னு ஒரு ஸ்கூல் உண்டா? இன்னும் கூட உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், கிறிஸ்தவன் தான் ஆரம்பத்தில் பள்ளி என்று அழைக்கப்பட்டு கிறிஸ்தவ சபை கூடி வருகிறார். இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பக்கத்தில் அறப்பள்ளி, அறப்பள்ளி என்றால் அரசன் தந்த பள்ளி. அது தோமா உடைய தோமா காலத்தில் கட்டின சபை என்று சொல்வார்கள். பள்ளி என்பதற்கு அவன் கூடி வந்த இடம் பள்ளி என்று அழைக்கப்பட்டு, இன்றைக்கு அருமையான முகமதிய நம்முடைய சகோதரர்கள் அதை பள்ளி வாசல் என்று சொல்லுகிறார். ஏன் கிறிஸ்தவர் கூடி வந்த இடத்துக்கு பள்ளி என்ற பெயர் வந்தது என்றால், அங்கே பள்ளு, பள்ளு என்றால் பாட்டு, அநேக பாடல்களை பாடுவதனால அது பள்ளி என்று அழைக்கப்பட்டது.
அங்கே வெறும் பாட்டு இல்லை, நம்முடைய வாழ்வியல் கற்றுக் கொடுக்கப்பட்டு, கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், நம்ம மற்றவர்களோடு எப்படி பழகணும், இந்த உலகத்தில் நம்முடைய தொடர்பு என்ன, நம்முடைய வாழ்வியல் கற்றுக் கொடுக்கப்பட்டபடினாலே இந்த நாட்களிலே நமக்கு வாழ்வியல் கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம் பள்ளிக்கூடம் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய ஆராதனை முறைமை, அவரை தொழுது கொள்வது, நாம் கூடி வருவது போதிக்கப்படுவதற்காக, வளர்க்கப்படுவதற்காக. நம்முடைய ஆராதனை தரிசன முறையால், எங்கேயோ போய் ஒரு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போகிறோம் என்றால், நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஸ்கூலுக்கு போக மாட்டோம், நமக்கேன்ற ஒரு ஸ்கூல் இருக்கும். எல்லா ஸ்கூல்லையும் அதே பாபா பிளாக்ஷி பாடம் சொல்லி கொடுத்தாலும் நமக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம், எங்கே வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆனால் நான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். அதே போல நமக்காக குறிக்கப்பட்ட ஒரு சொல், ஒரு மேய்ப்பு. நம்ம எருசலேமுக்கு போக வேண்டும் என்றால் எங்க வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் எங்கே தொழுது கொள்ளுகிறோம், நமக்காக குறிக்கப்பட்ட ஒரு இடம் எருசலேம். தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்லுகிறார், நான் குறித்த மலை ஈசாக்கே பலி. ஈசாக்கே எங்கு வேண்டுமானாலும் பலியிடலாம் என்றார், எருசலேமுக்கு கொண்டு போக வேண்டும் என்றல்ல, நான் குறித்த மலை. வேற எங்கே அவன் பலியிட்டால் ஒருவேளை ஈசாக்கு செத்து போயிருப்பான், அவனுடைய வாழ்க்கையிலே நகைப்பு கிடைத்திருக்காது, ஈசாக் என்றால் நகைப்பு. ஆனால் தேவன் குறித்த மலையிலே தான் ஈசாக்குக்கான பலியாடு இருக்கிறது. நமக்காக குறிக்கப்பட்ட இடத்திலே தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற தேவ செய்தி இருக்கும். அந்த மேய்ப்பன் நம்ம அறிந்திருப்பான், மேய்ப்பன் ஆடுகளை நன்றாய் அறிந்திருக்கிறான், பெயர் சொல்லி அழைக்கிறான். ஆனால் அந்த மேய்ப்பருக்கு நம்ம பற்றி தெரியும், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பிரச்சனைகள். நம்மை அறிவோடும் புத்தியோடும் அவர்கள் மேய்ப்பார். ஒவ்வொரு வாரம் ஒரு இடத்துக்கு போனால் அவங்க மேய்க்க முடியாது. ஒரு மேய்ப்பன் என்றால் ஒரு 100 ஆடுகள், ஒரு 100 குடும்பங்கள் விசாரிக்கல் மேய்க்க. மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அறிந்திருக்க வேண்டும். அப்ப நமக்காக தேவன் குறித்த இடம், அன்றைக்கு ஒரு பெரிய அறிவு ஜீவி நன்றாய் படித்தவர், அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சபைக்கு எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிந்து சபைக்க வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க, இதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க, இதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஆனால் இதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டாம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், ஏசாயா 1:3, ஐசாயா 1:3, அங்கே சொல்லியிருக்கு, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். நம்ம மனதில் ஒரு ரெவலேஷன் வேணும், ஆண்டவர் பேசு, ஏன் பேச மாட்டேங்கிறார். நம்ம ஸ்பிரிட்ல ரெவலேஷன் வருது, திஸ் இஸ் மை சர்ச். ஒரு பறவை பறந்து எங்கள் ஆடும் பறக்குது, சாந்திரன் அதை அடையிறதுக்கு அதனுடைய கூடு எதுன்னு தெரியாது, அதை சொல்ல வேண்டியதுதான், அவன் கூடுங்க போ, இதான் நல்ல கூடு அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அதுக்கு இன்ட்யூஷன் இருக்கு, ஒரு உள் உணர்வு இருக்கு, நமக்கு ஆவியின் வெளிப்பாடு இருக்கு. இது எங்கள் பாஸ்டர், இது எனக்காக குறித்த சபை, அங்கே நான் போக போகிறேன், அங்கே நமக்குரிய போதனை உண்டு. அதனால இந்த வசனம் ஏசு, நம்ம எங்கே வேண்டுமானாலும் தொழுதுக்கலாம், வீட்டிலேயே தொழுதுக்கலாம், பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் என்ற பொருளாக. சில சொல்லுவாங்க ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம், பக்கத்தில் போகலாம். பார்வன் கூட அப்படி தான் சொன்னேன், அவ்வளோ தூரத்தில் போய் நீங்கள் பலியிடணும், பக்கத்திலே பலியிட்டு வாங்க. இது பக்கம் தூரம் என்பதெல்லாம் நீங்கள் 4 தெரு தள்ளி ஒரு சபைக்கு போவீங்க, அப்புறம் உங்கள் தெருலேயே ஒரு சபை வந்தோன்னா இந்த சபை பக்கமாயிடும், அது 5 வீடு தள்ளி இருக்கும். அப்புறம் ஒரு சபை அடுத்த வீட்டில் வந்தோடனே அந்த சபையை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க சபைக்கு போயிடலாம், இதான் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் அவங்க வீட்டு மாடியிலேயே யாராவது கொட்டை கொட்டை இன்னும் நம்ம வீட்டுக்கு மேலேயே இருக்கு, அங்கேயே போய் அப்படியா ஆவியானவர் நடத்தும் சபை என்பது ஆவியானவராலே நடத்தப்பட்டு நம்ம போகிற ஒரு பள்ளி கற்றுக்கொள்ளுகிறாரு.
அங்கு அறிவோடும் புத்தியோடும் நம்மை போதிப்பார். நமக்காக கர்த்தர் குறித்த ஒரு இடத்துல போய் நம்ம பலியிடணும். இதான் மரம். அந்த வசனத்துல எருசலேமுக்கு போக வேண்டும் என்றால் எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் என்பது, நம்ம எங்கு வேண்டுமானாலும் நம்ம இஷ்டத்துக்கு தொழுது கொள்ளலாம் என்றால் கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த மேய்ப்பர்கள் நம்ம அறிவோடும் புத்தியோடு நடத்துவார்கள். ஒரு மேய்ப்பன் இடத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போக வேண்டும். இதான் நான் அறிந்திருக்கிறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ரொம்ப தெளிவாக அந்த வசனத்துக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்க. ஸோ எருசலேம்ல தான் கூடணும்ட்டு இல்லை, அமெரிக்கா, இந்தியா, எந்த தேசத்துல எந்த இடத்துல வேணாலும் கூடலாம். ஆனா கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஒரு சபையை நம்ம ஆவியில நமக்கு தெரியணும். நம்ம மேய்ப்பர் யாரு, நம்ம சபை எது அப்படின்றது நமக்கு தெரியணும். அந்த இடத்துல நம்ம ஐக்கியம் வைத்திருக்கணும், அது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நம்ம சின்ன மனசுக்கு ஒரு சின்ன குறிப்பு கூட நான் சேர்த்துக்கிறேம்மா. சொல்லுங்க. ஒரு சபைக்கு நம்ம போறது வெறுமனே ஒரு பிரசங்கம் கேட்பதற்காக இருக்கு. இன்றைக்கு யூடியூப்ல ஆயிரக்கணக்கான பிரசங்கம் இருக்கு, பிரசங்கங்களை கேட்கலாம், நல்ல நல்ல பிரசங்கங்கள்லாம் கூட இருக்கும். ஆனால் நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு கர்த்தர் குறித்த இடத்துல இருக்கும். ரெண்டாவது, அந்த மேய்ப்பன் நம்மை பெயர் சொல்லி அழிந்திருக்க வேண்டும். யூடியூப் ப்ரீச்சர், யூடியூப்ல வலைவழியில வருகிற பிரசங்கி அறிக்கை, அதை கேட்கிறவங்க பேர்கள்லாம் தெரியாது. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கேட்பார். இப்போதும் வலைவழியில் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற எல்லாரையும் நான் அறிய மாட்டேன், ஒரு தகவல் கிடைக்கும் போது. ஆனா அவங்க ஒரு மேய்ப்பன் இடத்துல போகும்போது அந்த மேய்ப்பன் அவளை பெயர் சொல்லி அறிந்திருப்பார். அந்த மேய்ப்பன் அவளை அறிவோடும் புத்தியோடும் நடத்த முடியும். தேவன் காண்பிக்கிற மேய்ப்பன் இடத்துல போகும். எஸ்மா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. அதே போல் நம்ம சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு இல்லையா, எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதை குறித்தும் நம்ம ஜாக்கிரதையோட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு நேரா நம்ம போகலாம்ப்பா. நம்ம 1 சாமுவேல் 16:7 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த வசனத்தின்படி ஒரு சில சந்தேகங்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை தான் பார்க்கிறாரு, நம்மளுடைய அப்பியரன்ஸ் முக்கியம் இல்லை, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இருதயத்துல நம்ம சுத்தமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறதுப்பா? நீங்க 7 வசனம் வாசித்தீங்கம்மா, அதே அதிகாரம் 6 வசனம் கூட வாசிங்களேன். 1 Samuel 16:6, we shall read that also. அவர்கள் வந்தபோது அவன் அவர்கள் வந்தபோது, அதாவது ஈசாயுடைய மற்ற குமாரர்கள், அவங்க வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான். இப்போ சாமுவேல் எலியாபுடைய தோற்றத்தை பார்க்கிறான். சாமுவேலா யோசிக்கிறான், இவனை தான் தேவன் அபிஷேகம் பண்ண போறாரு, என்ன அவனை பார்க்க மாட்டோம் சாட்டமா இருக்கிறான், இவனை தான் தேவனை அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போதான் நீங்க வாசித்த அந்த 7 வசனத்தை பார்க்கிறோம். அப்படி கர்த்தர் சாமுவேலை பார்த்து, சாமுவேல் ஒரு தப்பான எண்ணம் கொள்ளுகிறான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை, யாருடைய முகம், எலியாவுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும், நல்ல வாட்ட சாட்டமா ராஜாவாகிறதுக்கு சவுலுக்கு அடுத்தபடியா ராஜாவாக, சவுல் எல்லாரும் விட உயரமான, சவுலை விட அடுத்தபடியா ராஜாவாகிறதுக்கு இவன் தான் சரி, அவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் தேவன் இவனை புறக்கணித்தேன், இவனை நான் சூஸ் பண்ணல, மனுஷர் பார்க்கிறபடி இவன் தான் சரி, இவன் தான் ராஜாவாகலாம் அப்படியெல்லாம் மனுஷர் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். இந்த பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சு இவனா ராஜாவாக முடியும், இவனா ராஜாவாக முடியாது அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். மனுஷர் முகத்தை, சரீர வளர்ச்சியை, தோற்றத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு யார் சொல்றா? கர்த்தரே சொல்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படிங்க. பொதுவாக
சிலர் தெரிந்து சிலர் தெரியாமல் வேத வசனத்தை புரட்டுகிறார்கள். ரெஃபரன்ஸ் டு த காண்டெக்ஸ்ட், இடம் பொருள், எந்த இடத்துல என்ன நோக்கத்தில் சொல்லப்பட்டது, யார் யாருக்கு சொல்லப்பட்டார்கள் என்று அறியாமல் வசனத்தை தங்களுக்கு ஏதுவாக வளைத்துக் கொள்வது, வசனத்தை தங்களுக்கு அது ரொம்ப தவறானது. அதை தெரிந்து சொல்லுவார்கள் என்று தெரிந்தே அதை சொல்லுவார்கள் என்று சொன்னால் அது பயங்கரமானது, பேய்த்தனமானது. சிலர் அறியாமையினால தே ஃபிக்ஸ் த வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இங்கே புறம்பான அலங்காரத்தை பற்றி அவர் சொல்லல, அதுக்கு பின்னால் பாரு, ஒரு புற தோற்றத்தை வைத்து நீ அவனை ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அப்படியே 12 வசனம் வாங்க, வேர்ஸ் 12 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் இப்போ சிவந்த தாவீதை மேனியும் அழைப்புறாங்க, தாவீதை கூப்பிடுறாங்க. ஒரு சின்ன பையனா இருக்கு, சின்ன பையனா, ரொம்ப ஜென்டிலா, அழகா, அவன் ரொம்ப சாஃப்டா இருக்கிறான். ஒரு ஆள் அனுப்பி, அதெல்லாம் பைபிளில் வாசிக்கிறோம். தாவீதை அழைத்தாங்க, அவன் சிவந்த மேனியும் அழகிய அவன் சிவந்த மேனி, பொதுவாக யூதர்கள் அவங்க நம்மளை மாதிரி ப்ரௌனிஷ் தான், ஆனா இவன் நல்ல ஃபேரா இருக்கு, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் கண்ணு, ஒரு ஆம்பளை பையன் தானே, அவன் கண்ணை கூட இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கு, அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். நல்ல ரூபம் உள்ள இந்த பையன், இவன் போய் ராஜா ஆக முடியுமா, ஒரு போராளி ஆக முடியுமா, பார்த்தா இந்த மாதிரி பொம்பளை பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி சாமுவேல் நினைக்கிற. ஆண்டவர் தாவீதை அறிந்திருக்கு, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்றெல்லாம், அவனுக்குள்ள பயங்கரமான வீர், ஆட்டை பிடிக்க சிங்கம் வருது, சிங்கத்தை பிடிச்சி கிழிச்சிடுறோம், கரடியை பிடிச்சி கிழிச்சிடுறோம். அது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி என்று ரெண்டே ரெண்டு விசை வந்ததல்ல, அந்த சொல்லாடல் இலக்கணத்தின் ஒரு சிங்கம் வந்துச்சு கிழிச்சிட்டேன், ஒரு கரடி வந்துச்சு கிழிச்சிட்டேன். இங்க சென்னை தமிழ்ல சொன்னா எதுனா கீச்சுங்க, அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்க, பார்க்க தான் அப்படி இருக்க. அதனால அவன் சொல்றான், இன்னும் அவனுடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்க. மனுஷன் முகத்தை பார்த்து ஜட்ஜ் பண்றான், ஆனா ஆண்டவர் இருதய அவன்கிட்ட தில்லி இருக்கு, எவ்வளவு வைராக்கியம் இருக்கு, இன்னும் தேவன் மேல அவன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கான், எல்லாத்தையும் தேவன் பாரு. ஆனா புறம்பான அலங்காரம்ங்கிறத குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கோம். இப்போ நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்க, பரிசுத்தவானா வேசிக்கல்லரா, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற அந்த அகம் அவங்க மனம் புறத்தோற்றத்தில் தான் தெரியும். இன்னும் வாசிக்க, இங்கிலீஷில் சொல்கிறோம், ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். அவங்க மைண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அவங்க ஃபேஸ். இது நம்ம பொதுவான வழக்க சொல்லாடல்கள்லேயே இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிலாம் சொல்கிறோம். நம்ம கடவுள் பிள்ளைகளாக இருந்தால் நம்ம மனம் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம தோற்றமும் கண்டிப்பாக பரிசுத்தமாக இருக்கும். மனம் அசுத்தமாக இருந்துச்சு தோற்றம் ஒருவேளை பரிசுத்தமாக வேஷம் போடலாம், உள்ள அசுத்தத்தை வச்சுட்டு வெளியே பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி வேஷம் போடலாம், ஆனா உள்ள பரிசுத்தத்தை வச்சுட்டு வெளியே வேசியை போல உலகத்தாரை போல நம்ம வேஷப்படவே மாட்டோம். உள்ள பரிசுத்தம் இருக்கும்போது நம்ம உடலை அசுத்தத்துக்கு ஏதுவாக, இச்சைக்கு ஏதுவாக நம்ம அலங்கரிக்கவே மாட்டோம். உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டித்தாரு, ரோமர் 12 அதிகாரம், ரொம்ப அருமையான வசனம், 1 2 வாசியுங்க. இதை நம்ம உளவியல் ரீதியாகவே புரிந்து கொள்ளலாம், உள்ள அசுத்தத்தை வைத்துக்கொண்டு வெளியே பரிசுத்தம் போல வேஷம் படலாம்,
ஆனால் உள்ளத்துல பரிசுத்தத்தை வைத்துக்கொண்டு யாராலும் வெளியே அசுத்தமான ஒரு வேஷம் போடவே முடியாது. ரோமர் 12:1-2 வாசியுங்க. அப்படி இருக்க சகோதரரே, சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை உங்கள் பரிசுத்தமாக, சரீரங்களை, உங்களுடைய ஆவி ஆத்மாவை மாத்திரமல்ல, உங்கள் சரீரங்களை, பரிசுத்தமும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கெஞ்சி கேட்கிறேன். இந்த லாங்குவேஜ், ஐ பிசீச், ஐ ரெக்வெஸ்ட். என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஐ பெக் யூ, கெஞ்சி கேட்கிறேன். என்ன கெஞ்சி கேட்கிறேன்? நீங்க உங்க சரீரங்களை, உங்களுடைய ஆவி ஆத்மா மாத்திரமே, உங்க சரீரங்களை தேவனுடைய நன்மை, நீங்க தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக பரிசுத்தமும் பரிசுத்தமும் உங்க சரீரத்தை, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டுமாக, உங்க சிகை அலங்காரத்தை, உங்க உடை அலங்காரத்தை, நகை அலங்காரத்தை, நகை அலங்காரத்தை, யுவர் ஹேர் ஸ்டைல், யுவர் நெயில், ஹெட் டு யுவர் டோஸ், முடி முதல் அடி மட்டும், தமிழ்ல சொன்ன முடி முதல் அடி மட்டும், உங்க சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் அறி, தேவனுக்கு பிரியம் ஜீவ பலியாக. பலி ஒரே நாள்ல கொல்லப்போம், ஆனால் ஒவ்வொரு நாளும். அதனால நிந்த அவமானம் என்ன வந்தாலும் சரி, எவ்வளவு வேதனை இருந்தாலும் சரி, A living sacrifice. Sacrifice is not giving something. Well, I live, I give something. எதை கொடுக்குறேன்? என் சரீரத்தை கொடுக்குறேன். அப்படி ஒப்பு கொடுக்கணும், என்ன ரத்த சாட்சியை போய் மறிக்கிறதா, அடிபடுறதா, என்ன சொல்லியிருக்கேன்? சரீரத்தை ஒப்பு கொடுக்கறது அப்படின்னா நான் போய் வந்து ஜீவ பலியை மறிக்க போறேன், என் கழுத்தை வெட்ட ஒப்பு கொடுக்குறேன், கையை வெட்ட ஒப்பு கொடுக்குறேன், என் முடிய வெட்ட ஒப்பு கொடுக்குறேன், அதான் ஜீவபலி. அங்க அந்த ஜீவபலி என்னன்னு சொல்லியிருக்கு பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்க சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தக்க வேஷம் தெரியாம, அவங்க எப்படி பேண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு நான் போடணும், அவங்க எப்படி ஹேர் கட் பண்றாங்க அப்படின்னு நான் ஹேர் கட் பண்ணணும், அவங்க எப்படி தங்களை, இன்றைக்கு உள்ள நியூ ஏஜ், அந்த பிரபஞ்சம் என்பது இந்த ஏஜ், அந்த ஃபேஷன் மாறிட்டே இருக்கும், வானத்தின் கீழே பூமியின் மேலே எதுவும் புதிது கிடையாது, புதுசாக தோன்றும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஸ்டைல், இப்போ என்ன ஸ்டைல், அந்த ஸ்டைலுக்கு கண்ணியமாய் தோன்றாத ஒரு தோற்றத்துக்கு ஆண்டவர் இதயத்தை தான் பார்க்கல, முகத்தை பார்க்கல என்ற ஒரு வேத புரட்டை எடுத்து, அது வேற கான்டெக்ட்ல சொல்லப்பட்டது. நான் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நினைக்கிறது ரொம்ப தவறு. நான் என்ன என் சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கணும், இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்றால், ஸ்டெப் நம்பர் ஒன், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்கக்கூடாது. இந்த ஏஜ் இன்னைக்கு என்ன, அப்பா ஏத்துக்கல, அம்மா ஏத்துக்கல, ஸ்கூல்ல டீச்சர் ஏத்துக்கல, ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போனா அது வேண்டாம்னு சொல்றாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது, இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணக்கூடாது, ஒரு பெரிய நல்ல யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, தே டோன்ட் ஈவன் கிவ் ஐடி கார்டு இஃப் த ஹேர் ஸ்டைல் இஸ் நாட் ப்ராப்பர். நான் பேர் சொல்ல ஒரு நல்ல யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில், தே டோன்ட் கிவ் அன் ஐடி கார்டு. அப்போ உலகத்தார் அப்படி இருக்கு, நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலாமா? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஸ்டெப் நம்பர் 2 ஒரு செக்லிஸ்ட் கொடுக்கிறார். என்ன செக்லிஸ்ட் வாசிங்க? தேவனுடைய நன்மையும்
பிரியமும் ம் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் ஆ மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள். இப்போ என் மனம் ரினியூட், என் மனம் பரிசுத்தமாயிடுச்சு. சொன்னாங்க இல்லையா, ஆண்டவர் ஆத்மாவை தான் பார்க்குற, உள்ளத்தை தான் பார்க்குற. என் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கு, அந்த மனம் ரினியூ ஆயிருக்கு, புதிதாயிருக்கு. அந்த மனம் புதிதாகிறதுனால என் தோற்றத்தில் மாற்றம் வருகிறது. இங்கிலீஷில் அழகாக இருக்கு, நாட் கன்ஃபார்மிங் டு த வேர்ல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங். என் ஃபார்மில் ஒரு மாற்றம் வருது, ட்ரான்ஸ்ஃபார்மிங். அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் தர்றாரு, மூணு கேள்விகளுக்கு பதில் சொல்லணுமா. ஒன்று, நான் இப்படி இருக்கிறேன், இப்படி என்னை அலங்கரிக்கிறேன், என்னுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ், என் ஃபார்ம், என் தோற்றத்தை இப்படி வைக்கிறேன். என் தோற்றத்தை பார்த்தா எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது, என் தோற்றம் எப்படி இருக்கணும், இப்படி நான் தோற்றம் அளிப்பதினால. நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இப்படி நான் தோற்றம் அளிப்பது தேவனுக்கு நன்மையா? தேவன் நன்மை என்றால் தேவனுக்கு பிரயோஜனமா என்றால் தேவன் குட் சொல்லுவாரா? உங்கள் தோற்றத்தை பார்த்து, நடை உடை சிகை அலங்காரம் மற்ற அலங்காரங்களை பார்த்து ரியலி குட், எனக்கு இது ரொம்ப பிரயோஜனம், நன்மை, ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனம், இதனால்தான் ஊழியம் நல்லா செய்ய முடியும், வசனத்துக்கு சாட்சியாக இருக்க முடியும். தேவனுடைய நன்மையும், ரெண்டாவது இது தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா, மூன்றாவது இது தேவனுடைய பரிபூர்ண சித்தமா. மற்றவங்க எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்னை குறித்து இது தேவனுடைய பரிபூர்ண சித்தமா அப்படின்னு பகுத்து அறியும். நல்லா பகுத்தறிவாளர்களாக இருக்கணும். யார் பகுத்தறிவாளர்? நம்ம தான் பகுத்தறிவாளர். பகுத்து அறியணும், யாரோ எப்படியோ செய்கிறாங்க, அதனால் நானும் அதை பின்பற்றேன். செத்த மீனை போல நான் நீரோட்டத்தோடு போகிறேன் என்றார். நான் சிறு வயதிலேயே நன்றாக நீந்துவேன், விவரம் தெரியறதுக்கு முன்பாகவே நான் ஆற்றுல குளிக்கிறவன். என்னை எப்போ படித்தேன், எப்படி படித்தங்களா தெரியாது, ஆனால் பார்த்துருக்கிறேன். குட்டி மீனாக இருக்கும், ஆனால் உயிருள்ள மீன் அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தும். பெரிய மீனாக இருக்கும், செத்த மீன் நீரோட்டத்தோடு போ. நாம் உயிர் உள்ளவர்களா செத்தவர்களா என்பது நீரோட்டத்தோடு போகிறோமா, நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துகிறோமா? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என் மனம் புதிதாகிறதுனாலே என் தோற்றத்திலே ஒரு மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம் வருகிறது? தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் ரூபம் மாறுது. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், 1 கொரிந்தியர் 7:31, 1 கொரிந்தியன் 7:31. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இந்த ஃபேஷன்ஸ் எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும், நம்ம அதுக்கு பின்னாலே போயிட்டு இருக்க முடியாது. அதனால நம்முடைய வேஷம் பகுத்தறிவினால் வருகிற வேஷமாக இருக்க வேண்டும், கண்ணியமாக இருக்கும். நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருக்கோங்கிறது வெளிப்படும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தமும் இதுதான். அதனால தோற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதில் இன்னொரு வருஷம் தரேன், பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 கூட தெரிந்த வசனம் தான், குறித்து கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், வெறும் ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, மோசம் போகாது. ஏதோ 1 சாமுவேலில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை கம்ப்ளீட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. மோசம் போகாது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதனால் இதில் கொஞ்சம் பிள்ளை கவனமாக இருப்பது, பெரியவங்க ஊழியக்காரங்க எல்லாருமே கவனமாக இருப்பது நல்லது. வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள் வருவார்கள் என்று இருக்கிறது, அதனால் வேத வசனத்தை புரட்டாதபடி இருக்கணும். இது நீங்கள் முதல்ல சாமியில் இருந்து சொன்ன வசனம், இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்.
கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் என்று நம்புறேம்மா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ அந்த ஒரு வெளிச்சத்துக்காக நன்றிப்பா. இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம் இந்த எபிசோட்ல. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், மேல் வீட்டு அனுபவத்தில் அவங்க ஜபத்தில் தரித்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே வந்த பொழுது அவங்க வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள்னு பார்க்குறோம். ஒரு சில ரெஃபரன்சஸில் நம்ம பார்க்கும் போது அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்கன்றதை பார்க்குறோம், ஆனால் அவங்க வெவ்வேறு பாஷைகளில் பேசினாங்க அப்படின்றது குறிப்பிடப்படலை. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்க்கும்போது ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் கேம் அப்பான் தெம்னு பார்க்குறோம், ஆனா அவங்க வெவ்வேறு பாஷைகள்ல அவங்க பேசல. ஸோ இப்போ இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்தாவி நம்ம மேல வந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அதுதான் அடையாளமா பரிசுத்தாவி நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கு. இது குறிச்சு வேதத்தின் அடிப்படையில என்ன சொல்றீங்க? இது ஒரு பெரிய செமினார், ஒரு கருத்தரங்கில் பேச வேண்டிய ஒன்று. எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்கள் மேல் தன்னுடைய தீர்மானத்தை அவர் மூலமாக நிறைவேற்றுவதற்காக பரிசுத்த ஆவியை அவர் மேல் வைத்தார். ஆனால் அவங்க யாரும் பாஷைகளை பேசினதாக சொல்லப்படலை. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டிலே யோவேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கடைசி நாட்களில், கடைசி நாட்கள் என்று சொல்வது வேத பண்டிதர்கள் விளக்குவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சபை நிறுவப்பட்ட நாட்களில் இருந்தே கடைசி நாட்கள் தான். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் பரிசுத்தாவியை ஊற்றுவார். அப்போ யோவேல் அதை சொல்லும்போது அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் அப்படி பரிசுத்தாவி மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறவர். பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பழைய ஏற்பாட்டில் யாரும் வேண்டிக் கொண்டு பரிசுத்தாவியை பெற்றதாக இருக்கும். அப்போ யோவேல் சொன்னது இன்னும் நிறைவேறலை அந்த காலத்தில். பழைய ஏற்பாட்டில் இயேசு இப்படி ஒரு காலம் வரும்னு சொல்றார். இயேசு மரித்து பரமேறி நீங்கள் எருசலேமில் காத்துருங்க, பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப்படணும், தேற்றுவாளம் இடத்துல வருவார்லாம் சொல்லிட்டு போயிட்டார். இவங்களுக்கு அது எப்படி வருவார், எப்படி பெற்றுக்கொள்ளணும், ஏன்னா அப்படி ஒரு அனுபவமே இல்லை. ஏசாயாவோ எரேமியாவோ இல்லை அதுக்கு முன்னால தானியலோ அப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதில்லை. இவங்க இயேசோடு 3 ஆண்டு வருஷம் இருந்திருக்கிறாங்க. இவங்களும் அப்படி யாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதான ஒரு அனுபவம் இல்லை. ஆனால் இயேசு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவர் எப்படி வருவார், எப்படி பெற்றுக்கொள்ளணும் எதுவுமே உங்களுக்கு தெரியல. எருசலேமில் அவங்க காத்திருக்கிறார். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒரு அவங்களால விளங்கி கொள்ள முடியாத ஒரு வகையில் பரிசுத்தாவே அவங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து இறங்குறாரு. அவங்க மேலே அக்கினிமயமான நாவு காணப்படுது, அந்த இடம் முழுதும் நிரப்புது. அவங்க எல்லாம் தேவன் தங்களுக்கு தந்தலின உச்சரிப்பின்படி, வரத்தின்படியே என்றல்ல, அக்கார்டிங் டு தி அட்டரன்ஸ் காட் கேவ் தம், தேவன் அவளுக்கு தந்தலின உச்சரிப்பின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். இவங்க போட்ட சத்தத்தில் பண்டிகைக்கு வந்திருந்த ஜனங்கள்லாம் கூடி வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான ஜனம் கூடி வந்துட்டாங்க. இவங்க தெளிவாக வெவ்வேறு பாஷையில் அந்தந்த ஊர் மக்கள் புரிந்து கொள்ற மாதிரி வெவ்வேறு பாஷையில் அருள்வாக்கு உரைக்கிறாங்க. இல்லை நம்ம ஜென்ம பாஷையில் இவங்க பேசுகிறாங்களே. இந்தியாவிலேருந்து போனவங்க இருக்காங்க, பார்த்தல் என்று சொல்லுகிறவர்கள் இந்தியாவிலேருந்து போனவங்க. நம்ம இந்தியாவிலிருந்து போனவர்கள் பெந்தேகோஸ்த நாளிலேயே அவங்க தொடப்பட்டவர்கள். அதனால் இது பின்னால் வந்த மதவர் பார்த்தல் என்பவர்கள் வரலாற்றின்படி இந்தியாவிலேருந்து போனவர்கள் என்று சொல்கிறாங்க. இருக்கட்டும், ஒரு பக்கம் ஏன் நம்ம ஒரு பாஷையில் பேசுகிறோம், நம்ம ஒரு பாஷையில் பேசுகிறானேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அன்றைக்கு அங்கே வந்த ஒரு சிலருக்கு இவங்க பேசுகிற பாஷை எந்த பாஷையுமே தெரியல. இவங்க மனுஷன் பாஷை பேசியிருக்கலாம், தூதன் பாஷையை பேசியிருக்கலாம், ஆனால் வந்து சிலருக்கு இவங்க என்ன பாஷையில் பேசுகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஓரளவுக்கு எனக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி, தெலுங்கு,
மலையாளம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். அவங்க வேற ஒரு ஆப்பிரிக்க மாநிலம் பேசினா எனக்கு எப்படி தெரியும்? அதே போல் இந்த மொழி தெரியாதவர்கள் என்ன நினைச்சாங்க, இவங்க எல்லாம் குடிச்சிட்டு வெறிச்சிருக்காங்க, குடிச்சிட்டு கத்துறாங்க, குடி கொடுத்து வெறித்து ஆடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்போ அன்றைக்கு அந்த எப்படி இருந்தது, அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்பியரன்ஸ் குடிச்சிட்டு கத்துற மாதிரி இருந்துச்சு. மற்ற அப்படி தான் நினைக்கிறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு இந்த பாஷைகள் தெரியலை. 13 வசனத்தில் வாசிக்கிற மற்றவர்களோ இவங்க குடிச்சு வெறிச்சிருக்காங்க. அப்போ எப்படி இருந்துச்சு அந்த சீன், அந்த காட்சி தோற்றம், குடிச்சு வெறிச்சு ஆடுற மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் மற்றவங்க நினைச்சேன். அவங்க தேவன் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசணும். அப்போ பேதுரு எளிமை என்று சொல்றாரு, இந்த இன்சிடென்ட், அந்த பெந்தேகோஸினால் அந்த இன்சிடென்ட் யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதற்கும் இது குறிப்பாக யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபினாமி. அப்போ இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க, அடையாள அற்புதங்கள் பார்த்துருக்காங்க, அடையாள அற்புதங்கள் செய்தாங்க, இவங்க போய் வியாதியஸ்தரை சுகமாக்குனாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க, இயேசு மரித்தோரை எழுப்புறதை பார்த்தாங்க. எல்லாரும் இயேசு தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாடு இருந்தது. அதையும் தாண்டி அன்றைக்கு தோமஸ் சொல்லுகிறான், என் தேவன், இயேசு தான் என்னுடைய தேவன் என்று சொல்கிறான். அவ்வளவு வெளிப்பாடு இருந்தவங்க, அவ்வளவு ஊழியம் செய்தவங்க, அது பரிசுத்தாவின் கிரியை இல்லாமல் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்திருக்க அந்த ஊழியம் செய்திருக்க முடியாது. அவர்களும் ஒரு நாள், அந்த வெளிப்பாடு பெற்றவர்களும் ஒரு நாள், இந்த அபிஷேகத்தை, இந்த பரிசுத்தாவியின் நிறைவை, இந்த பரிசுத்தாவிற்குள்ளாக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. பெற்றுக்கொண்டவர்கள் பற்பல பாஷைகளை பேசி தேவனை துதித்தார். சரி, அந்த ஒரு நாள் அனுபவமா? இப்போ நீங்கள் கேட்டீங்க, சில இடத்துல அந்நிய பாஷையில் பேசியிருக்காங்க, சில இடத்துல பேசலையே அப்படின்னு. அப்போஸ்தலர் மாத்திரம் 5 இடங்களில் இவங்க பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை இல்லாமல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு 5 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 5 places அந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 அப்போஸ்தலர் 2 அதிகாரம், அது பெந்தேகோஸ்தே நாள். யார் பெற்றுக்கொண்டா? அங்கே காத்திருந்த சீடர் பெற்றுக்கொண்டாங்க. அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி காத்திருந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 2 அப்போஸ்தலர் 8 அதிகாரம், அது எருசலேம் அல்ல, சமாரியா. அங்கே பிலிப்புடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று சபையில் கூடி வர்றாங்க, சபையா கூடி வர்றேன். ஆனா அவங்க யாரும் பரிசுத்தாவின் அபிஷேகம், யாரும் ரட்சிக்கப்பட்டாங்களே, ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்களே, அப்புறம் அதுக்கு பரிசுத்தாவி பெறணும்? இன்றைக்கு சில அறியாமையினாலோ வேத வசனத்தை புரட்டுவதனாலோ இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க அந்நிய பாஷை பேசலையே, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற பரிசுத்தாவி ஏன் பெறணும்? அப்ப சபாரியால இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க, சபையா கூடி வர்றாங்க. பிலிப்பால் அவர்களை பரிசுத்தாவிக்குள்ள நடத்த முடியல. அங்க பேதுரு யோவான் வருகிறார். அங்க அவங்க பேதுரு யோவான் ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். அந்த இடத்துல சில அறிவு ஜீவிகள் ஒரு கேள்வி கேட்பார், அங்க அவங்க பரிசுத்தாவை பற்றி அந்நிய பாஷை பேசினாங்களா அப்படி. நான் அந்த இடத்த வாசிக்கிறேன், அவங்க பரிசுத்தாவியை பற்றி அந்நிய பாஷை பேசலன்னு போடலை. என்னங்க கேள்வி இது? பேசுனாங்களா பேசலையா? இல்ல பேசுனாங்களா இல்ல பேசலையா? பேசலன்னு போட்டிருக்கா? இல்ல பேசுனாங்க, பேசுனாங்க போடல, பேசலன்னு போட்டிருக்கா? கொஞ்சம் இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அப்போஸ்தலர் 9 அதிகாரம், இது யோபா பட்டணத்தில் சவுல் சபையை துன்பப்படுத்தினார். பாவிகளில் பிரதான பாவி, வீடுகளில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளைங்களை முடிய பிடிச்சி வெளியே இழுத்து போட்டு அடித்தான்னா இன்றைக்கு ஒரு
ஒரு மதவாதியை நம்ம என்ன நினைப்போம்? நாலஞ்சு பொம்பளைங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள முடியை பிடிச்சி வெளியே இழுத்து போட்டு அடித்தான். அவ்வளவு யூத மார்க்கத்தில் வைராக்கியம் அதான். அவன் சபையை துன்பப்படுத்தணுன்னே போகிறான். தமஸ்குவுக்கு போகிறவர்கள் ஆண்டவர் சந்திக்கிறார். கண் பார்வை போகுது. இயேசு தன்னை வெளிப்படுத்துற 3 நாள் ஆகுது. 3 நாள் தான் ரட்சிக்கப்பட்டு, 3 நாள் தான். அனன்யான்னு ஒருத்தர் வர்றாரு, தேவனால் அனுப்பப்பட்டு. அனன்யா வந்து சொல்றாரு, நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவும் பார்வை அடையவும் தேவன் என்னை அனுப்பினார் அப்படிங்கிறார். அவள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பாஷைகளை பேசினார்னு நாங்கள் எழுதியிருக்கா? அவள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு பாஷைகளை பேசினார் எழுதியிருக்கா? எழுதலையே. பேசினாரா? பேசினார்னு எழுதலையே. பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாரா? பெற்றுக்கொண்டார்னு கூட அங்கே எழுதலையே. அண்ணனே சொல்றாரு, அப்ப நீ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுப்புனாருன்னு நான் எழுது. ஞானஸ்நானம் பெற்றான் இருக்குது. பவுல் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லுவோமா? ஆனா அந்த இடத்துல பவுல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார் என்று எழுதப்படலை. அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசினார் என்று எழுதப்படலை. அது அப்படியே இருக்கட்டும். மூன்றாவது சம், நான்காவது, இது செசரியா பட்டணம். செசரியா பட்டணம் யோப்பா பட்டணத்து பக்கத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட எருசலேமிலிருந்து 70 கிலோமீட்டர். அது ஒரு புறஜாதிகள் ரோமருடைய பட்டணம். அங்க ஒரு ரோமன், அவன் பேரு கொர்னேலி. நல்ல மனுஷன், அவன் யூதன் கிடையாது, பிற இனத்தைச் சேர்ந்தவன். கொர்னேலி, இந்த கொர்னேலி வீட்டில் பேதுரு வந்து கொர்னேலி வீட்டில் ஆண்டவரை பற்றி பேசுகிறான். பேதுரு பேசி கொண்டிருக்கும் போது, அதனும் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படலை, பேசிகிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் அள்ளப்பட்டார். அவங்களும் வெவ்வேறு பாஷையில் பேசி அருள்வாக்கு உரைத்தார். வெவ்வேறு பாஷையில் பேசி தேவனை புகழ்ந்தார். இது செசரியா. செசரியா என்ற பெயர் சீசர். சீசர் தன் பெயருக்கு உண்டாக்கின ஒரு பட்டணம். அந்த செசரியா பட்டணத்தில் ஒரு பட்டாலியன், இட்டாலியா என்ற ஒரு பட்டாலியன், அந்த பட்டாளத்தை சேர்ந்த ஒரு ஆபீசர், அவர் வசனத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவன் தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேச தொடங்குகிறார். ஐந்தாவது, இப்ப எல்லா இடத்துல 30 வருஷம் ஆயிடுச்சு. எபேசு பட்டணம், இது எருசலேம் அல்ல, சமாரியாவல்ல, யோப்பா அல்ல, செசரியா அல்ல. எபேசுங்கிறது ஏசியா மைனர்ல இன்றைக்கு இருக்கிற துருக்கி. ஏசியா மைனர்ல இருக்கிற ஒரு புறஜாதிகளுடைய பட்டணம். அங்கே பவுல் ஊழியம் செய்திருக்கிறார், தீமோத்தேயு ஊழியம் செய்திருக்கிறார், யோவான் அங்கே இருந்திருக்கிறார், அப்பல்லோங்கிற ஒருவர் அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். இந்த அப்பல்லோ மூலமாக ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுது. ஆனால் அப்பல்லோவுக்கு இந்த அபிஷேகத்தின் அனுபவம் இல்லை. இந்த அப்பல்லோ மூலமாக ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சீஷராக இருந்தார். டிசைபிள்ஸ், சீஷராக இருக்கிறார். இந்த பரிசுத்தாவியின் அனுபவம் அவங்களுக்கு இல்லை. அங்க பவுல் போய் பேசுறார். பவுல் பேசும்போது அவங்க மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே அவங்களும் வெவ்வேறு பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர்களும் வெவ்வேறு பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார். 5 இன்சிடென்ட். அந்த 5 இன்சிடென்ட்ல 3 இன்சிடென்ட்ல அவங்க தெளிவாக பரிசுத்தாவியை பெற்றபோது பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று இருக்கு. அப்போ சில 2 அதிகாரத்தில் மேலறையில் காத்திருந்த சீடர்கள், அப்போ சில 10 அதிகாரத்தில் பிற இனத்தைச் சேர்ந்த செசரியா பட்டணத்தில் இருந்த கொர்னேலியோ என்ற ஒரு ரோமன் ஆஃபீஸர், அப்போ சில 19 அதிகாரத்தில்
எபேசு பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சத்தியத்தை அறியாத இருந்த முழு சத்தியத்தையும் ஃபுல் காஸ்பலை அறியாமல் இருந்த சீடர் அவங்கள்ட்ட பவுல் ஃபுல் காஸ்பலை சொல்லும்போது அவங்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பாஷைகளை பேசினார்கள் என்று. இன்னும் ரெண்டு இடத்துல அந்த இடத்துல அவங்க பாஷைகளை பேசினார்கள் என்று குறிப்பிடப்படலை. அப்போ சிலர் 9 அதிகாரத்தில் பவுல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார் என்றும் குறிப்பிடப்படவில்லை, பவுல் பாஷைகளை பேசினார் என்றும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பைபிள் அறிந்த எந்த ஒரு ஆளும் பவுல் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதையோ பவுல் பாஷைகளை பேசினதையோ யாரும் கொஸ்டின் கேட்க போறதில்லை. அனனி அதற்காக தான் அங்கே போனான். அனனியை ஜெபித்தார், பவுலே சொல்லுகிறார், நான் உங்கள் எல்லாரும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் என்று. நான் ஆவியிலே பேசும்போது, என் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணும்போது என்னுடைய கருத்து வீணாயிருக்கும், என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அதனால ஐயம் திரிபுரை நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம், பவுல் அபிஷேகம் பெற்றார், பாஷைகளை பேசுகிறார் என்று. இந்த 4 இடத்துல தெளிவாக அவங்க அபிஷேகம் பெற்று பாஷைகளை பேசினார்கள் இருக்கு. இந்த 1 இடத்துல அவங்க அபிஷேகம் பெற்று பாஷைகளை பேசினாங்கன்னு இல்லை. சரி, அந்த 1 இடத்துல இல்லை, அதனால நானும் அபிஷேகம் பெற்று பாஷைகளை பேச வேண்டாம்னு சொல்றதா? இந்த 4 இடத்துல அபிஷேகம் பெற்று பாஷைகளை பேசினாங்களே, எனக்கும் பாஷை வேணும்னு கேட்கறதா? வேடிக்கை ஒன்று சொல்லுவேன், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள்னு இருக்கு. சில ரொம்ப நல்ல மக்கள் கல்வாரி வரைக்கும் போவாங்க, கல்வாரி மலை ஏறுவாங்க. அங்க மலையில 3 பேர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு கல்ல அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னார். அந்த கல்ல எப்படியோ ஞானஸ்தானம் எடுக்காம பரதேசிக்கு போயிட்டானே, நானும் அப்படி போயிடலாமே, ஞானஸ்தானம் எடுக்காம பரதேசி போயிடலாம். அவனை ஆண்டவர் ஏத்துக்கிட்டார்ல, என்ன ஏத்துக்க மாட்டாரா? என்ன சொல்லியிருக்கு பைபிள்ல? கல்லனை நோக்கி பாருன்னா சொல்லியிருக்கு, பூமியின் எல்லாம் எங்க உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பார்த்து இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். இப்படி தேவ நீதியை நிறைவேற்றது எல்லாருக்கும் ஏற்றதுன்னு சொன்னார். ஞானஸ்தானம் எடுக்காதபடி சில தேவ ஆலோசனை தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக தேவ ஆலோசனை தள்ளி போடுவார்கள்னு இயேசு சொன்னாரு. இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்தார்ப்பா, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னு அவரை நோக்கி பார்த்தா பரவாயில்ல, யாரை நோக்கி பார்க்காங்களாம்? அந்த கல்ல ஞானஸ்தானம் எடுக்காம போயிட்டாங்க. நான் வேடிக்கையா ஒன்று சொல்லுவேன், ஏனோ ஏனத்தோட சேரும், ஏனோ ஏனத்தோட சேரும். அந்த கல்லை எப்படி ஒரு லூப் ஹோல்ல போயிட்டு அந்த மாதிரி நானும் ஏதாவது ஒரு வழியில போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களே வழியே சிலர் எல்லாரும். அதே மாதிரி இந்த 4 இடங்கள்ல தெளிவா அவங்க பாஷைகளை பேசியிருக்காங்களே, எனக்கு பாஷை வேணும், எனக்கு அந்த அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்காம லூப் ஹோல்ல போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 1 இடத்துலயும் கூட மிக தெளிவாக இருக்கிறது. சுருக்கமா 2 காரியத்தை சொல்லணும். அவன் மேலெல்லாம் பரிசுத்தாவி வந்தது வெளிப்பிரகாரமாக தெரிந்தது, அவங்க பரிசுத்தாவி பெற்று கொண்டதை கண்டு அதை பார்த்தப்ப தேர் சம்திங் தட் தே குட் சி. அந்த மாய வைத்தக்காரனாக சீமோன் கேட்கிறான், இப்படி நானும் கை வச்சோன்னு எல்லாரும் அப்படியே அப்படியே அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள எனக்கு அந்த வரம் வேணும்னு கேட்கிறான். தேர் வாஸ் சம்திங் தட் ஹி வாஸ் ஏபிள் டு சி. What was that? What could be that? Number 2. இந்த எக்ஸ்பீரியன்ஸை குறித்து புறஜாதிகளுக்கும் பரிசுத்தாவி புலந்தள்ளப்படும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பவுல் கோட் பண்ணும்போது நம்மை போல அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாள் எப்படி பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார், ஒரே ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் கண்டிப்பா பண்றேன். என்னுடைய வாலிப நாட்கள் அப்போ எனக்கு 25-27 வயசு இருந்திருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேகர் பரிசுத்தாவி, 100 கணக்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். நான் குளித்தர மார்த்தாண்டத்தில் கூட்டங்களை முடிச்சுட்டு குளித்தர YMCA ஸ்டே பண்ணி இருக்கிறேன். ஒரு பெரிய ஜென்டில்மேன், மிக்க படித்தவர், அறிவு ஜீவி,
வாலிபர் மத்தியில் நல்லா ஊழியம் செய்யறேன். என் ரூமுக்கு வந்திருந்தார். நான் இப்போ கூட்டத்துக்காக பரப்பிட்டு இருக்கேன், எனக்கு அவர்கிட்ட பேசக்கூட நேரம். நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் அவர் என்கிட்ட கேட்டார், நான் பேசிட்டு வந்தேன். அப்போ கேட்ட, நல்லா ஊழியம் செய்கிறேன், என் பிள்ளைக்கு எத்தனையோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அழுது ஒப்பு கொடுக்குறாங்க, எனக்குள்ள பரிசுத்தாவி இல்லாமல் என்னால் அப்படி ஊழியம் செய்ய முடியுமான்லாம் கேட்டு வந்தேன். நான் கண்டிப்பாக பாஷையை பேசணுமாங்கார். எனக்கு நேரம் இல்லாட்டி சுருக்கமாக ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா நான் 27 வயசு பையன், ஐயா நான் அந்நிய பாஷை பேசுறேன். வேதத்துல பேதுரு யோவான் அவங்கெல்லாம் அன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாஷை பேசுனாங்க. கொர்னேல் வீட்டார் பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாஷை பேசுனாங்க. பவுல் யார்? பவுல் அந்நிய பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாஷை பேசுனாங்க. எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. பவுலுக்கு பேதுருக்குலாம் இருந்த அனுபவம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க யார். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு எப்படி கிடைக்கணும்? கேளுங்க, கொடுக்கப்படும். முட்டி போட்டார். அவ்வளோ பெரியவருக்கு நான் எப்படி கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. எம்னால முட்டி போட்டு நிற்கிறார். நான் கைகளை கூப்பி, ஆண்டவரே நீர் வரை பரிசுத்தாவினால் நிரப்பு ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறேன். அவர் ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவியை தாருன்னு கேட்டார். சன பொழுதுல பரிசுத்தாவி எனக்கு வல்லமையாய் அவர் மேல் இறங்கி அந்நிய பாஷை பேசி அருள்வாக்கு உரைத்தார். நான் இந்த பொது வழியில் அவருடைய பெயரை சொல்ல விரும்புகிறேன். அந்நேரால் அறியப்பட்டேன். பிரியமல்ல, அந்நிய பாஷை பேசுவது இன்றைக்கு சிலர் உளறல் என்று சொல்லுகிறார். அந்நிய பாஷை பேசுகிறதுனால அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், குறிப்பாக பிளெஸ்ஸிங்ஸ் இன் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் குறித்து நான் பேசின செய்திகள் எல்லாம் கூட வலைவழியில் இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் சுட்டி காட்டி இந்த அந்நிய பாஷையை குறித்து நிறைவு செய்கிறேன். நிறைய குறிப்பு இருக்கு, 3 குறிப்புகளை மாத்திரம் சுட்டி காட்டுறேன். ஏன்னா அந்த பகுதியை எடுத்தால் நிறைய பேர் அந்நிய பாஷை பேச வேண்டாம்னு சொல்லுவாங்க. 1 கொரிந்தியர் 14 அந்த பகுதியில் காதுள்ளவன் கேட்க கடவுள். யார் இதை கேட்க விரும்புகிறாங்களோ கேட்கட்டும். ஒரு 3 காரியத்தை சுட்டி காட்டுறேம்மா, வாசிங்க. 14:1 அன்பை நாடுங்கள், ம் ஞான வரங்களையும் விரும்புங்கள், ம் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ம் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் நம்பர் 1, அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் உளரவில்லை. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசு, நம்பர் 1, அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். 2வது வாசிங்க தொடர்ந்து. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருந்தபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நம்பர் 2, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் உளரவில்லை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். 2வது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறான், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே தேவனிடத்தில் பேசுகிறான். அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. தொடர்ந்து வாசியுங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நம்பர் 3, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் உளரவில்லை. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். நான் தீர்க்க தரிசனம் சொன்னா, நான் ஒரு பிரசங்கம் பண்ணா, ஒரு அருள்வாக்கு உரைத்தா, கேட்கிறவங்களுக்கு இருக்கிற பக்தி விருத்தியாகும். பிரசங்கிக்கிற என் பக்தி விருத்தி ஆகலாம், விருத்தி ஆகாமல் போகலாம். நான் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, இல்லாவற்றால் பிரசங்கம் பண்ணும்போது, போதிக்கும் போது மற்றவருடைய பக்தி விருத்தி ஆகுது. தேர் பக்தி கெட்ஸ் விருத்தி ஃபைட். நான் அந்நிய பாஷையில் பேசும்போது என்னுடைய பக்தி விருத்தி அடைகிறது, நான் வளரலை. நான் பிரசங்கம் பண்ணி மற்றவர்களுடைய பக்தியை விருத்தி ஆக்குவது நல்லது,
மேன்மையானது, எது முதன்மையானது? என் பக்தியை நான் விருத்தி பண்ணது முதன்மையானதா? ஊருக்கெல்லாம் உபதேசம் வணக்கில்லடி அப்படின்னு பொண்டாட்டில் போய் ஒரு உடையக்காரன் சொன்னான். அந்த மாதிரி என் வாழ்க்கையை வாழ்வதுதான், விச் இஸ் பிரைமரி. ப்ரொஃபசி மினிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். பட் வாட் இஸ் பிரைமரி? என்னுடைய பக்தி விருத்தியாவது. அந்த பக்தி விருத்தி என்பது எடிஃபை, பில்டப். என் பக்தியை பில்டப் பண்ணுவது எது? அந்நிய பாஷையிலே பேசுவது. நான் அந்நிய பாஷையில பேச 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 என் பக்தி விருத்தியாகும். அந்நிய பாஷையில் பேசுற மற்றவங்களுக்காக நான் பேசுறது யாருக்கும் புரியாது, எனக்காக பேசுகிறேன். நான் அந்நிய பாஷையில் பேசும்போது என் கருத்து வீணா இருக்கு, நான் பேசுறது எனக்கே புரியாது. புரிந்தால் அது அந்நிய பாஷை அல்ல, எனக்கு புரியாத ஒரு பாஷையில் நான் பேசுகிறேன். அதான் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பார்கள், அதுவே ஆறுதல். This is the rest that causes the weary to rest. This is the refresh. Deva samugathila. Yeah, understanding vina poichu. Yeah, putti vina poichu. Enak enna pesaran puriyala. Na anya bhashayila pesumbodhu. Yavi devanodu kuda varavar. Na manushyarathila pesu. Enak nareya per japan japangrade or drama va poichu. Mathanga kekkanane jabikam. அப்படின்னா அவங்களும் ஆமின்னு சொல்ல முடியும், அப்படின்னா அவங்களும் ஆமின்னு சொல்ல முடியும். ஒரு வீட்டில் விருந்தை கூப்பிட்டாங்கன்னா விருந்தெல்லாம் பார்த்தோம், ஆண்டவரே இந்த சிக்கனுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த மட்டனுக்காக ஸ்தோத்திரம், பிரியாணிக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இந்த சூப்புக்காக ஸ்தோத்திரம், கிடைத்த கரங்களை ஆசீர்வதி வந்து. அவன் வீட்டில் 3 நேரம் படைச்சு போடுறாங்க, சொல்றாங்க படைத்த கரங்களை ஆசீர்வதி. முன்னால் கூட்டி ஜெபம் பண்ண சொல்லிட்டா அப்படியே ஒரு அழகாக ஒரு ட்ராமா போட்டு போனோம்னா போய் பக்கத்தில் ஒய்ஃப்ட நல்லா ஜபிச்சனா அப்படின்னு கேட்குறேன். அப்போ நம்ம ஜபிக்கும் போது என்ன செய்யறோம்? பல நேரங்களில் மனுஷரோடு பேசுகிறேன், ஜெபம் வேண்டாம்னு சொல்லுவேன். மற்றவங்க கேட்கணும் தானே பேசுறோம், அப்போ தானே அவங்க ஆமாம் சொல்ல முடியும். ஒரு கணவன் மனைவி ஜபிக்கிறாங்க, கணவன் ஜபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு தந்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், அவள் கொடுத்துரு எல்லா நல்ல சுபாவங்களுக்காக ஸ்தோத்திரான்றவர், அந்த கொஞ்சம் கீழ்ப்படுகிற சுபாவத்தையும் தாரியா எது எது பேசுறான்றவர், அவ கேட்கணும்னு ஜபிக்கிறான் அப்படியே கேட்டுட்டு இருக்கான். அவன் ஜபிச்சு முடிச்சவன் அந்தமா ஜபிக்கிறான், ஆண்டவர் எனக்கு தந்த கணவனுக்காக ஸ்தோத்திரான், அவருக்கு என் மேல அன்பே இல்லாண்டவர், எல்லார் மேலே அன்பா இருக்கார், என்ன நினைச்சுக்கிற சுபாவத்தை தார். ஜபிக்கும் போது யார்கிட்ட பேசு? அநேக வேலைகள்ல மனுஷர்கிட்ட பேசு. நான் அந்நிய பாஷையில் ஜபிக்கும் போது என் கருத்து வீணாயிரு, நான் தேவனிடத்தில் பேசுகிறேன், ஆவியில் தேவனோடு கூட உறவாடுகிறேன். என் லாங்குவேஜ் எங்க பிரயோஜனம்? என்னுடைய கிராமருக்கு எங்க வேலை இல்லை. சிலெல்லாம் பிரசங்கம் பண்ணது பைபிள் வாசம் இஷ்டப்படி கோட் பண்ணுவாங்க, ஆண்டவருக்கே ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுடுவாங்க. நான் அந்நிய பாஷையில் பேசும்போது தேவ சத்தத்துக்கு விரோதமாக நான் ஜபிக்க முடியாது. நான் அந்நிய பாஷையில் பேசும்போது உளரவில்லை, தேவனோடு பேசுகிறேன். நீங்க கருத்தோடும் ஜபிக்கணும், ஆவியோடும் ஜபிக்கணும். கருத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க கருத்தோடும் பாடணும், ஆவியோடும் பாடணும். அதான் நீங்க செய்யத்தக்க ஆறாது. அந்நிய பாஷையில் பேசும்போது தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறோம், ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறோம். ரகசியம் என்பது விளக்கி சொல்ல நேரம் இல்லை. தேவன் எனக்காக உண்டு பண்ணினது அவர் தேவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் மறிப்பதில் ஏதோ ரகசியத்தை சொல்றேன். சின்ன பொழுதுல மறுரூபமாகும், அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ள எழுப்பு. ரகசியம் உயிரோடு இருக்கிற நாம் சாவுக்கே வருவான, நாம் சாவாமையை தெரிவித்துக்கிறோம். இதோ ரகசியம், கிறிஸ்து நம்பிக்கையா ஜீவன நம்பிக்கையா உங்களுக்குள்ள இருக்க ஒரு ரகசியம். தேவனுடைய தீர்மானம் ஒரு காலம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது, தேவன் ஒரு காலத்துல வெளிப்படுத்துகிறார். அதே போல என்னை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து
தேவன் எத்தனையோ தீர்மானங்களை வைத்திருக்கும். தேவன் அவர்கள் அன்புகளுக்கு உண்டு பண்ணினவைகளை கண் காணல, என் கண்ணு காணல, என் வாலிப இதுல எனக்காக உண்டு பண்ணிருக்கிற மனைவி யார் எனக்கு தெரியாது, என் காது கேட்கல, யாரும் என்கிட்ட வந்து இவதான் உன் ஒய்ஃபு, இவ்வளவு நான் கட்டிக்க போறான், என் காது கேட்கல, என் மனசுல தோன்றல, நான் தேவசத்தை நிறைவேறணும்னு என்னுடைய வாலிபத்துல முற்றுமாய் ஒப்புக்கூடிய எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆண்டவர் நீர் எனக்காக குறித்தது என்னில் வாய்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்து வீணார், ஆவியில கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார், ஆவியில ரகசியங்களை பேசும். அந்த நேரம் வரும்போது நம்ம ஆவியில் உள்ள அந்த வெளிப்பாடு நம்ம ஆத்துமா, அதுலதான் மனம் இருக்கு. மைண்ட் இஸ் இன் அவர் சோல், நம்ம சோல் இதான் தெய்வ சித்தம். அந்த சமாதான ஆள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாஷைகளை பேசி ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நமக்காக வைத்திருக்கிற ரகசியங்களை நம்முடைய ஆவியிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய குறிப்பு உண்டு. ஒரு பகுதியில இருந்து மூன்று காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அந்நிய பாஷையில பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான், உளரவில்லை. அந்நிய பாஷையில பேசுகிறவன் வேதம் சொல்லுகிறது தேவனோடு பேசுகிறான், உளரவில்லை. அந்நிய பாஷையில பேசுகிறான் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான், உளரவில்லை. பரிசுத்தாவி பெற்ற போது ஐந்து இடங்களிலே அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பாஷைகளை பேசினார்கள். இட் இஸ் எக்ஸ்பிளிசிட் இன் த்ரீ பிளேசஸ் அண்ட் இம்ப்ளிசிட் இன் டூ பிளேசஸ், மூன்று இடங்களிலே வெளிப்படையாக இருக்கிறது, இரண்டு இடங்களிலே தெளிவாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டிலே யோவேல் தீர்க்க தரிசனியால் உரைக்கப்பட்டது. பெந்தைகோஸ்தே நாளிலிருந்து இன்று மட்டுமாக நிறைவேறி வருகிறது. அதனால அந்நிய பாஷையில அதிகமாய் பேசுங்க, அதிகமாய் கர்த்தருக்கு என்று பலப்பட முடியும். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஸோ மூன்று வசனங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். எப்படி நம்ம ஒரு சிலர் அதை புரட்டி தவறான வியாக்கியானங்கள் கொடுக்கறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ மிக தெளிவாக வேதத்தின் அடிப்படையில சத்தியத்தை சத்தியமா எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி உண்மையிலே பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருவருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வோம். கர்த்தருக்குள்ள அவர் அன்புக்குள்ள பரிசுத்தத்துல இன்னும் நம்ம வளர இது ஏதுவா இருக்கும். அப்ப இந்த நேரத்திலயும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருவருக்காகவும் நீங்க ஜெபிச்சு முடிக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. அன்பின் இயேசுவே, நம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற ஆண்டவரே சில கேள்விகளுக்கு ஆண்டவரே தன்னிலே விளக்கம் கொடுக்க இந்த அப்பாலஜியா நிகழ்ச்சிக்காக அடிமை என்னை தாழ்த்தி உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே இதை தொகுத்து நெறிப்படுத்துகிற நம்முடைய மகளுக்காக, தொழில்நுட்ப வல்லுநருக்காக, ஆண்டவரே இதில் இணைந்து செயல்படுகிற குழுவினருக்காக அடிமை உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவளை ஆசீர்வதி. இன்னும் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே சத்தியத்தின் சத்தம் உடைய தேவிகளிலே துணிக்க உதவி செய்ய வேண்டும். அன்பின் இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தங்களை வேத வசனத்தை ஆண்டவரே விளங்கி கொள்ள, வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க, வசனம் உள்ள ஆட்கொள்ள, வசனம் உள்ள நடத்த, இருதயங்களை ஆளுகை செய்ய உதவி செய்ய. வசனத்தினால் அவர்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரேசனோடப்பா, தேங்க்யூ. இந்த நேரத்தையும் நீங்க எடுத்து எங்களுக்கு இந்த வசனங்களை வியாக்கியானம் பண்ணி சொல்லி கொடுக்க நீங்க எங்களோட ஜூம்ல இணைஞ்சதுக்காக ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க என்னை அழைத்த அன்புக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த குழுவினருக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.
தொடர்ந்து நேயர்களே, வாலிபனால் இயேசுவை கண்டே நிகழ்ச்சி தேவ கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கு மீண்டுமாக இன்னொரு எபிசோட்ல நாங்கள் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஏற்கனவே உள்ள வாலிபனாளில் இயேசுவை கண்டே 91 எபிசோட்ஸும் கிறிஸ்டியன் அப்பாலஜியா எபிசோட்ஸ் 1 and 2 க்கான லிங்க்ஸ் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க தயவு செஞ்சு அதை பாருங்க, பயன்பெறுங்க. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருடைய ஆசீர்வத்தை அவருடைய வருகைக்கு என்று ஆயத்தமாய் காத்துக்கொள்வாராக. தேங்க்யூ ஆல்.